ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃப். என்ன சொன்னார்கள் என்றால், பலமான ஈமான்தாரி அவர் மிகவும் சிறந்தவர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர், பலவீனமான ஈமானை கொண்டவரை விட. அப்ப ஈமான்தாரிகள்ல பலமான ஈமான்தாரியும் இருக்கிறாங்க, பலம் குறைந்த ஈமான்தாரியும் இருக்கின்றார். அப்ப யாரு சிறந்தவர் என்றால், ஹைர், யாரு பலமான ஈமான் கொண்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸின் மூலமாக, பலமான ஈமான் கொண்டவர் எப்பயுமே நல்ல முறையில் நடந்து கொள்வார், அவருடைய வாழ்க்கை உண்மையிலே ஆச்சரியமானது. இப்போ பலவீனமான ஈமான் கொண்டவர் யார், நாங்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, நான் பலமானவனா பலவீனமானவனா என்று எப்படி நான் தெரிந்து கொள்வது? அதுக்கு சில செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ட பின்னால் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதாவது வஃபி குல்லின் ஹைர், எல்லா காரியங்கள்லையும் அதாவது ஹைர் இருக்கிறது. வஃபி குல்லின் ஹைர், எது நடந்தாலும் வாழ்க்கையில், இது உபதேசம், எங்களோட வாழ்க்கையில் எது நடந்தாலும் நாங்கள் நினச்சோம் நடக்கல, நாங்கள் விரும்பினோம் நடக்கல, நாங்கள் வெறுத்தோம் நடந்தது, ஒரு வெறுத்த விஷயம் நடக்கப்படாண்டு அது நடந்தது. இப்படி வாழ்க்கையில் நாங்கள் நினைக்காதது நடக்கும், நினைச்சது நடக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், வஃபி குல்லின் ஹைர், எல்லாத்திலேயும் நலவு இருக்கிறது. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டா, சில பேருக்கு சில தொழில்கள் விருப்பம் இல்லை, ஆனால் அல்லாஹு தஆலா சில தொழில்கள் விருப்பமில்லாத தொழில்களை அமைப்பான். சில பேருக்கு சில ஊர்களில் திருமணம் முடிக்க விருப்பம் இல்லை, ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அதே ஊரில் திருமணம் முடிக்க வைப்பான். அதே மாதிரி சில கல்விகள், சில படிப்புகள் விருப்பமில்லை. உதாரணத்துக்கு ஒருத்தர் டாக்டர் படிக்க விருப்பம், ஆர்ட்ஸ் படிக்க விருப்பம் இல்லை. ஒருத்தர் லோயருக்கு படிக்க விருப்பம், அவர் வந்து ஆசானாக விருப்பம் இல்லை, அவனை அல்லாஹ் ஆசானாக கொண்டு வைப்பான். நடக்கும், நாங்கள் விரும்பினது நடக்கிறதில்ல, நாங்கள் விரும்பாதது நடக்கும். அல்லாஹ்வுடைய உபதேசம், ரசூலுல்லாஹி அல்லாஹ்வின் தூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உபதேசம், வஃபி குல்லின் ஹைர், எல்லாத்திலே நலவு. நாங்கள் நலவில்லை 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 நலவில்லைன்னு நினைச்சோம்னா நாங்க ஈமான் பலம் குறைந்தவர். எதை பார்த்தாலும் எங்களுக்கு திருப்தி இல்லை திருப்தி இல்லை திருப்தி இல்லைன்னா நாங்க ஈமான்ல பலம் குறைந்தவர். உங்களுக்கு எது கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லா, உங்களோட வாழ்க்கையில எது நடந்தாலும் ஹைரன் ஹைரன் என்று நீங்க சொல்லி பாருங்க, அப்படி நினைச்சு பாருங்க, அப்படி வாழ்ந்து பாருங்க, உங்களோட வாழ்க்கையும் ஆச்சரியமான வாழ்க்கை தான் எது நடந்தாலும். ஏன், ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை வஃபி குல்லின் ஹைர், எது நடந்தாலும் ஹைர். இது அசாபத் கஷைஉன், உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நடந்தால் ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபால்து கதா வகதா லகான கதா வகதா, ஏதாவது ஒரு துன்பம் நடந்தா நான் இப்படி இப்படி செஞ்சிருந்தா இப்படி இப்படி நடந்திருக்கும், நான் இங்க போய் இங்க படிச்சிருந்தா நான் நினைச்சது நடந்திருக்கும், நான் இங்க போய் இங்க போயிருந்தா எனக்கு நினைச்ச வேலை கிடைச்சிருக்கும், நான் இப்படி இப்படி செஞ்சிருந்தா நான் எதிர்பார்த்த இடத்துல பொன் கிடைச்சிருக்கும். பேசாதீர்கள், இப்படி பேசினால் நீங்க அல் முஃமினுல் லைஃப், பலவீனமான பலவீனமான ஈமான் கொண்டவர். நாங்க எங்களுக்கே மார்க்ஸ் போட்டு கொள்ளலாம், நாங்க யாரு, நாங்கள் அல் முஃமினுல் கவியா அல்லது அல் முஃமினுல் லைஃபா என்று நாங்களே எங்களுக்கு மார்க்ஸ் போட்டுக்கொள்ளலாம்.